சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை தலைமைச் செயலகம் கோட்டை கொத்தளத்தில் சுதந்திர தின விழாவிற்கான முதலாவது அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். கிருஷ்ணா, கோட்டை கொத்தளத்தில் இந்த சுதந்திர தின அணிவகுப்பிற்கான ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க, இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு? இன்னைக்கு இந்த ஒத்திகையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இடம்பெறுது? நிச்சயமாக, ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்திற்கு முன்பாக அந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது தமிழக அரசால் நடத்தப்படும். அந்த அடிப்படையில் 3 நாட்கள் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. வருகிற ஆகஸ்ட் 15 கோட்டை கொத்தளத்தில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கும் அந்த கொடியை ஏற்றி முதல்வர் வந்து கொடியை தருகிறார், உரையாற்ற இருக்கிறார். அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 5, 9, 13 ஆகிய 3 நாட்களில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒத்திகை நிகழ்ச்சியின் போது காமராஜர் சாலை, ராஜாஜி சாலை உள்ளிட்ட சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு அதிகாலையில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. முதல் நாளான இன்று இந்த ஒத்திகை நிகழ்ச்சி துவங்கி இருக்கிறது. இந்த ஒத்திகை துவக்கத்தில் முதல்வர் கான்வாயில் வருவது போன்றும், அவர் சுதந்திர தின விழாவில் பங்கேற்று அணிவகுப்பை ஏற்பது போன்ற ஒத்திகை நிகழ்வு என்பது நடைபெறும். அதன் பின்பாக முதல்வர் கொடியேற்றிவிட்டு அதன் உரையாற்றும் அந்த நிகழ்வு என்பது நடைபெறும். இந்த அணிவகுப்பு ஒத்திகைக்காக காவலர்கள் படையாக வந்து அணிவகுப்பை நடத்துவார்கள். அதை முதல்வர் போர் இருக்கும் ஒருவர் அதை ஏற்றுக்கொள்வது போன்று ஒருவரை நிறுத்தி வைத்து இந்த ஒத்திகை என்பது நடைபெறும். இதே போன்று இன்னும் வருகிற 2 நாட்களும் நடைபெற இருக்கிறது. கடைசி நாள் ஒத்திகையில் முழுமையாக சுதந்திர தின விழாவில் எப்படி ஒத்திகை மேற்கொள்ளப்படுமோ, அதாவது நடத்தப்படுமோ, அது போன்ற ஒரு ஒத்திகை என்பது கடைசி நாளான 3வது நாள் ஒத்திகை என்பது நடைபெறும். தற்போது இந்த முதல் நாள் ஒத்திகை என்பது காலையிலிருந்து இந்த மழையின்றும் பாராமல் காவலர்கள் இதை நடத்தி வருகிறார்கள். அரசு அதிகாரிகளும் அந்த ஒத்திகையை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.